அரவணைப்பார் உன்னை. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களும் ஜெபங்களும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி யூடியூப் சேனல் வழியாக இறை வார்த்தையை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மாதாவின் பக்தர்களே, இந்த நாள் உங்களுக்கு அருள்மிகு நாளாக ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்க இறைவனிடத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 36 முதல் 38 முடிய இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம், வாசிக்க கேட்டிருப்போம். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். அன்புமிக்கவர்களே, இந்த இரு வார்த்தைகளும் நமக்கு என்ன மையப்படுத்துகின்றது என்றால், நாம் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். இரக்கம் நாம் பிறரிடம் பெறுகிறோம், ஆனால் நாம் பிறருக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும். பல நேரங்களில் கடவுள் நம்மை மன்னிக்கிறார். நாம் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அத்தகைய கடவுளே அந்த ஒரு மனநிலையோடு இருக்கின்ற பொழுது கடவுளால் படைக்கப்பட்ட நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும்? அவருடைய பணியை மிக ஆர்வத்தோடு எடுத்து செய்கின்ற நல்ல உள்ளமுடையவராக இருக்க வேண்டும். குடும்பத்திலே பல பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அங்கே மன்னிப்பு இல்லாமல் போகிறது. என்னதான் நாம் கோயிலுக்கு சென்றாலும், பல தியானங்களில் பங்கேற்றாலும், நற்கருணை வாங்கினாலும், பாவ சங்கீதன எடுத்தாலும், நம்மில் மன்னிப்பு இல்லை என்றால் இது அனைத்தும் வீண். மன்னிக்கின்ற மனிதனாக இருக்க வேண்டும். வேலை தளத்திலே நாம் நமக்கு எதிராக பல பேர் சூழ்ச்சி செய்வார்கள். நமக்கு எதிராக பல பழி வாங்கக்கூடிய எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்? பிறரை மன்னிக்கின்றோமா? மன்னிக்கின்ற பொழுது நாமும் மன்னிப்பு பெறுவோம். ஆங்கிலத்திலே அருமையான ஒரு வார்த்தை, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ரியாக்ஷன் அண்ட் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று நாம் வாசித்திருப்போம், படித்திருப்போம், கேட்டிருப்போம். எந்த ஒரு செயலுக்கும் எதிர்மறை செயல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த செயலானது நாம் எப்படிப்பட்ட செயலை செய்கின்றோம் என்பது குறிக்கிறது. பல நேரங்களிலே நாம் தீய மனநிலையோடு இருக்கிறோம், தீய எண்ணங்களோடு வாழ்கிறோம். பிறரை மன்னிக்காமல், பிறரை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த மன்னிப்பை பெறுகின்ற மக்களாக மட்டும்தான் இருக்கிறோம் தவிர, அந்த மன்னிப்பை பிறருக்கு நாம் தரக்கூடிய மனம் அற்ற மக்களாக இருக்கிறோம். அந்த எண்ணங்களை நம்மிடத்திலிருந்து அகற்றிவிட்டு கடவுளுடைய எண்ணத்தை நாம் புகுத்த வேண்டும். கடவுளுடைய எண்ணம் என்னவென்றால், எல்லோரும் மன்னிக்க வேண்டும், எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்க வேண்டும், விட்டு கொடுத்து போக வேண்டும். குடும்பத்திலே மன்னிப்பு பெறுவோம், நாமும் மன்னிக்கின்ற நல்ல மாமனிதர்களாக வாழ்வோம். கடவுளுடைய அந்த நியமங்களை கடைபிடித்து, நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து, அவருக்கு ஏற்றாற்போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ முயல்வோம். அதற்காக இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு. சூழ்நிலைகள் வரும், சந்தர்ப்பங்கள் வரும், அதெல்லாம் நான் பொருள்படுத்தாமல் நான் ஆண்டவருடைய பணியை செய்கிறேனா, அந்த பணி முழுமையாக செய்கின்றேனா என்று நாம் நம்முடைய உள்ளத்திலே சுய ஆய்வை செய்து பார்க்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது பவுலடியார் அருமையாக சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று சொல்லுவார். அந்த கிறிஸ்துடைய மனநிலை நாம் கொண்டு பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்வோம். இறை ஆசிரை நம்முடைய மண்ணிலே
மலர செய்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவருக்கே மாட்சி மரியே வாழ்க.